ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் குரூப் ஃபோர் சிலபஸில் பகுதி ஈயில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி முடியரசன், எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு ஐந்து அறிஞர்கள் பற்றி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் வாணிதாசன் பற்றின இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விஷயங்கள், 6th to 12th வரைக்கும் கவர் ஆகக்கூடிய பாடல் வரிகள் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் வந்து 1 question, மேக்ஸிமம் வந்து 2 to 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க வாணிதாசன் அவருடைய பாட்டில். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரங்கசுவாமி என்கிற எத்திராசலு, அரங்கசுவாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரங்கசுவாமி என்கிற எத்திராசலு. இவருடைய சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டு தாகூர், மயிலை சிவமுத்து. தமிழ்நாட்டு தாகூர், மயிலை சிவமுத்து. இவருடைய சிறப்பு பெயர்களில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், அதுதான் வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து வாணிதாசன், ஓகேங்களா, அவர் வந்து அவருடைய இயற்பெயர் கேட்பாங்க. வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் தான் ஃபேமஸாக கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், அரங்கசுவாமி என்கிற எத்திராசலு என்பது தான் வந்து வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர். கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டு தாகூர், எல்லாமே வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து இவருடைய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுவையை அடுத்த வில்லியனூர். எங்கன்னா புதுவையை அடுத்த வில்லியனூர். அடுத்து இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது கூற்று காரணங்கள் பற்றி கேட்டாங்கன்னா, இப்போது இவருடைய சிறப்பு பெயர்கள், இவர் எழுதின நூல்கள், இவர் பிறந்த இடம், இப்போ புதுவையை அடுத்த வில்லியனூர்னு கொடுத்துப்பாங்க. புதுவையை அடுத்த ஏதோ ஒரு வேற ஒரு ஊர் கொடுத்துட்டு கூட சரியாக தவறான்னு கூற்று காரணத்தில் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது புதுவைன்னு நீங்கள் படித்தத ஞாபகம் இருக்கும், அந்த வில்லியனூர் ஞாபகம் வராது. அப்போது நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் கூற்று காரணத்தில் சரியாக தவறாக உங்களால் சூஸ் பண்ண முடியும். புதுவையை அடுத்த வில்லியனூர். அடுத்து பெற்றோர்கள், பெற்றோர்கள் என் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்கசுவாமி என் அரங்கசுவாமி திருக்காமு, அரங்கசுவாமி திருக்காமு, துளசி அம்மாள், துளசி அம்மாள். பணி வந்து பார்த்திங்கன்னா 34 ஆண்டுகள் வந்து தமிழாசிரியர் பணி. இதுக்கு முன்னாடி 36 ஆண்டுகள் வந்து தமிழாசிரியர் பணி செய்தவங்க பற்றி நம்ம பார்த்துருப்போம். எனக்கு தெரியும் ஆன்சர், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணலைன்னா நான் கமெண்ட் பண்ணி ஃபின் பண்ணுறேன், ஓகேங்களா. 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணி செய்தவர், தமிழாசிரியரான ஞாபகம் எனக்கு, ஆசிரியர் பணி செய்தவர்னு நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா. அது வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து காலம் வந்து பார்த்திங்கன்னா 1915 1974 வரைக்கும், 1915 1974 வரைக்கும். நீங்கள் டேட் கண்டிப்பாக வந்து மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால் இயர் மட்டமாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1915 வரைக்கும். புனைப்பெயர் வந்து ரமி, புனைப்பெயர் ரமி, சிறப்பு பெயர் வேறு, புனைப்பெயர் ரமி. புனைப்பெயர்னால் என்ன, சிறப்பு பெயர் என்னன்னு தெரியாதவங்க கூட இருக்கலாம். சிறப்பு பெயர்னால் வந்து மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள், இல்லைன்னா இவங்க எதனா ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க அதற்காக வந்த பெயர்கள். புனைப்பெயர்னால் இவருடைய இயற்பெயர், சிறப்பு பெயர் தவிர்த்து எதனா ஒரு கட்டுரையோ நாவலோ எழுதும்போது அந்த பெயருக்கு பதிலாக இந்த பெயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் புனைப்பெயர்னு சொல்லுவாங்க. அடுத்து சிறப்பு, இவருடைய சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது வழங்கப்பட்டது, பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது வழங்கப்பட்டது இவருக்கு. இது ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா. பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது வழங்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரங்கசுவாமி என்கிற எத்திராசலு, அப்படி இல்லைனா வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர், பாரதிதாசன் அந்த பரம்பரையில் மூத்த கவிஞர் வந்து முன்னாடி பார்த்துருப்போம் முடியரசன், இவர் வந்து பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். பாரதிதாசன் பரம்பரையில் இவரும் மூத்தவர் தான், ஓகேங்களா. வெறும் மூத்தவர் மட்டும் கேட்டு ஆப்ஷனில் முடியரசன் இருந்தால் முடியரசன் சூஸ் பண்ணுங்க, முடியரசன் இல்லாட்டி வாணிதாசன் இருந்தான்னா வாணிதாசன் சூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா எப்படியும் அந்த
கீக்கு வந்து நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணி அதுக்கு மார்க்கெட் பண்ணிக்கலாம். அவர் வந்து பாரதிதாசனுடன் வாணிதாசன் வந்து தொடக்க கல்வி பயின்றவர். அடுத்து இவரது பாடல்களில் இயற்கை புனைவு மிகுதியாக காணப்படும். இயற்கை புனைவு மிகுதியாக காணப்படும். இவரெல்லாம் வந்து பாரதிதாசன் பரம்பரையில் வந்தவர் தானே. அப்போ பாரதிதாசன் பாடல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை பற்றி நிறைய அவருடைய பாடலில் பார்க்கலாம். அதனால தான் அவரை இயற்கை கவிஞர்னு கூட நம்ம சொல்வோம். இவரது பாடல்களையும் வந்து இயற்கை புனைவு மிகுதியாக காணப்படும். அடுத்து நூல்கள், இவர் எழுதின நூல்கள் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி. இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி. அடுத்து எழிலோவியம், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், குழந்தை இலக்கியம், காடு, தீர்த்த யாத்திரை, பொங்கல் பரிசு. காடு, தீர்த்த யாத்திரை, பொங்கல் பரிசு. நான் எப்பவுமே நூலுக்கு ஷார்ட்கட் சொன்னேன்னா வாணி அந்தங்களுடைய அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய பெயர்லேருந்தே நான் ஷார்ட்கட்டுக்கும் நூலுக்கும் கனெக்ட் பண்ணுவேன். வேறு எதனா புதுசாக ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணோன்னா அந்த ஷார்ட்கட் என்னன்றதே நம்ம வந்து எக்ஸாம் அல்ல மறந்துடுவோம். அதனால் வந்து நூலுக்கும் நூல் ஆசிரியருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போது வாணி, ஓகேங்களா, வாணிதாசன் அவர்கள், ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வாணிதாசனுக்கு வந்து நம்ம வாணி மட்டும்தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா. வாணி ஒரு பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணி, வாணி வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைவாங்க நல்லா, ஓகேங்களா. அவங்க ஒரு தமிழச்சின்னு சொல்கிறதுல அவங்க பெருமைப்படுவாங்க. வாணி வந்து பார்த்திங்கன்னா எழிலோவியம், அதாவது ஓவியம் நல்லா வரைவாங்க. அவங்க ஒரு தமிழச்சி, அதை நம்ம பெருமையாக நினைக்கணும். அவங்க ஓவியம் நல்லா வரைவாங்க, நல்லா ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க தமிழர்னு சொல்கிறதுல நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும். இவங்க அப்படி என்ன வந்து ஓவியம் வரைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து முல்லை செடியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், தோட்டத்தில் பார்த்துருப்போம், வீட்டில் பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஓவியத்தில்னா, முல்லை செடியை வந்து வானம் அளவுக்கு உயர்ந்திருக்கிற மாதிரியும், அதில் வந்து குழந்தைகள் வந்து பூ பறிக்கிற மாதிரியும், அந்த முல்லை செடியை காடளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பெரியவங்கள்லாம் வந்து அந்த காட்டில் யாத்திரை, அதாவது தீர்த்த யாத்திரை போவாங்க. தீர்த்த யாத்திரை போயிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து பொங்கலுக்கு வந்து படைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாம் அல்ல உங்களுக்கு மறந்துச்சுன்னா கூட இது ஏதோ ஒரு விஷயத்தில் மைண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓகேங்களா. இன்னொரு முறை அந்த ஷார்ட்கட் சொல்லிடுறேன். வாணின்றவங்க வந்து ஓவியம் நல்லா வரைவாங்க. அவங்க தமிழச்சின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவங்க எப்படி அந்த ஓவியத்தில் ஃபேமஸ் ஆகினாங்கன்னா, முல்லை செடியெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கும், எல்லாம் நம்ம வச்சுருப்போம் சின்னதாக, ஆனால் அவங்க முல்லை செடியே வந்து வானத்தை தொடுற அளவுக்கு வந்து பெருசாகவும், குழந்தைகள் அதில் பூ பறிக்கிற மாதிரியும், காடு அளவுக்கு அது பெரியதாகவும் இருக்கிற மாதிரியும், அதில் பெரியவங்க தீர்த்த யாத்திரை செல்கிற மாதிரியும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக கிடைச்சது எல்லாருக்குமே. அந்த ஓவியத்தை வந்து எல்லாருக்கும் இவங்க ஞாபகமாக பொங்கல் பரிசாக கொடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தீர்த்தத்தை வந்து பொங்கலுக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்து பொங்கலுக்காக படைச்சாங்க அப்படின்னு எதனா ஒரு ஷார்ட்கட், ஓகேங்களா. நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் நல்லா இருக்கா இல்லை ஃபன்னியாக இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே ஷார்ட்கட்லாம் நான் சொல்லலாமா இல்லை இல்லை நீங்களே ஓகேவா அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும், இல்லைனா எனக்கு தெரியாது. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோஸ் என்னால் மேக் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிந்த மொழிகள், என்னென்ன மொழிகள் இவர் அறிஞ்சிருக்காரு, தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, ஃப்ரெஞ்சு, ஓகேங்களா. தமிழ், இங்கிலீஷ் வந்து நார்மல், அதுக்கு பக்கத்தில் தமிழுக்கு பக்கத்துலேயே தெலுங்கு, அப்புறம் ஃப்ரெஞ்சு, ஓகேங்களா. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, ஃப்ரெஞ்சு, நாலு தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இவருடைய மேற்கோள்கள், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மேற்கோள்கள் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய நம்ம படித்தாலும் மைண்டில் நிற்காது. ஏன்னா முக்கியமான விஷயம் படிக்கிறதுல தப்பு இல்லை இல்லைங்களா. இதில் பாருங்கள், பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா, இவருடைய லைன். பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா, இடுவெயில் போல் உழைக்கும் சேரிவாழ் ஏழை மக்கள், இடுவெயில் போல் உழைக்கும் சேரிவாழ் ஏழை மக்கள், கொடுவெயில் குளிர்மழைக்கு குந்திட குடிசை உண்டோ, கொடுமையான வெயிலுக்கும் குளிர்மழைக்கும் குந்திட குடிசை இருக்கா எங்க, கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினிலே இரு செவி சேரே. அதாவது கல்வி கற்றுத்தருவங்க தான் வந்து கண் கொடுப்பவர்னா நமக்கு வந்து தலையெழுத்து அவங்க தான், ஓகேங்களா. கற்பிப்போர் தான் நமக்கு கண் கொடுப்போரே அந்த கணக்காயார் உரையினிலே நம்ம என்ன செவி வச்சு நம்ம கவனிக்கணும். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழைவை மீட்டும், செஞ்சொல் மாதர்
வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இதெல்லாம் வந்து அவருடைய ஃபேமஸான லைன்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு முறை நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரங்கசுவாமி என்கிற எத்திராசிலு, கவிஞரேறு பாவலர் ஏறு சாரிங்க பாவலர் ஏறு வந்து பெருஞ்சித்திரனார் வந்துடுவார். கவிஞர் ஏறு பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் தாகூர், மயிலை சிவமுத்து. அடுத்து இவர் வந்து புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்திருக்காரு. அரங்கசுவாமி திருக்காமு துளசியம்மாள் தான் இவருடைய பெற்றோர். 34 ஆண்டுகள் தமிழாசிரியர் பணி செய்திருக்காங்க. 1915 1974 வந்து இவருடைய ஆண்டுகாலம். புனைப்பெயர் ரம்மி. பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது பெற்றவர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். பாரதிதாசன் பரம்பரையில் மூத்தவர், அதாவது முடியரசனுக்கு அடுத்தவர். இவரது பாடல்களில் இயற்கை புனைவு அதிகமாக இருக்கும். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, எழிலோவியம், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், குழந்தையுலக்கியம், காடு, தீர்த்த யாத்திரை, பொங்கல் பரிசு, இது எல்லாமே வந்து வாணிதாசனுடைய பாடல்கள். அறிந்த மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, ஃப்ரெஞ்சு. மேற்கோள்கள், முக்கியமான மேற்கோள்கள், தமிழ பாரதிதாசின் பெயரை உணர்த்திட பாட்டு பிறக்குமடா, பாரதிதாசின் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா, இடுவெயில் போல் உழைக்கும் சேரிவாழ் ஏழை மக்கள், கொடுவெயில் குளிர்மலைக்கு குந்திட குடிசை உண்டோ, கற்பிப்ப கண் கொடுப்போரே, அந்த கணக்கையார் உரையினிலே செவி சேரேன், செஞ்சோல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இதில் என்ன மிஸ் ஆயிருந்து புக்கில் எதனா இவருடைய பாடல் வரிகள், இன்னொரு பாடல் வரி ஞாபகம் வந்துச்சு, வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்ற ஒரு சாங் வரும். ஓகேங்களா, அந்த சாங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. தென் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து GS டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், மகுடம் சுடல்னு சொல்லிட்டு 399 தான். அதில் வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19. GSல கவர் ஆகக்கூடிய 10 யூனிட்டும் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். மேக்ஸ், பாலிட்டி, INM, யூனிட் 8 & 9, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 8, 9 சொல்லிட்டேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், எல்லாமே நம்ம வந்து ஒரு 5-6 மந்த் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.